நீங்க ஒவ்வொருத்தரும் எடுத்திருக்கிற முயற்சி அப்படிங்கிறது வந்துட்டு வந்து இது ஜெயிக்கிறோம் தோட்டம் அதை பத்திலாம் எதுவுமே கிடையாது. நாளைக்கு இது எல்லாமே ஒரு அனுபவம் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. வாழ போறது ஒரே ஒரு முறை தான். உங்க மனசு என்ன சொல்லுதோ இங்க சொல்றது இங்க என்ன செய்தோ அதை வச்சு செயல்படுத்துங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும், மனசு சொல்ற விஷயத்த உங்க அறிவை உபயோகப்படுத்தி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஃபாலோ வாட் யுவர் ஹார்ட் சேஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், நான் இதுதாண்ட ஆகணும் நாளைக்கு நீங்க நினைப்பீங்க, தாராளமாக ரிஸ்க் எடுங்க. ஏன்னா திருப்பி திருப்பி சொல்கிறது, நான் என்னோட இப்போ ஒரு படம் பண்ணால் அந்த படத்தை மியூசியம் முடிக்கணும் படம் பண்ணால் அந்த படத்தில் நான் சொல்ல அந்த படம் எடுத்ததுக்கு ரீசனே அதுதான். நான் வந்து காலேஜில் வந்து ஒரு மியூசிஷியன் ஆக போகிறோங்கிறப்ப எல்லோரும் சிரித்தாங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் சொன்னப்போ கூட எங்கள் வீட்டில் எப்பிட்றா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லை, இண்டிபெண்ட் மியூசிக்னு ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஹிப்ஹாப் தமிழாங்கிற ஒரு பிராண்ட் வந்து ஏகப்பட்ட இண்டிபெண்ட் மியூசிஷியன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா ரிஸ்க் எடுக்கிற ஒரு மென்டாலிட்டியை தாண்டி நான் நினச்சது ஒன்றே ஒன்று தான், வாழ போகிறது ஒரே முறை, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருவோம் அப்படின்னு. நீங்களும் அதே தான், எனக்கும் அதே தான், உங்களுக்கும் அதே தான், நம்ம எல்லாருக்கும் அதே தான். நம்ம வாழப்போவது ஒரே ஒரு முறை தான், நமக்கு பிடித்த மாதிரி வாழ்வோம்,